தம்பி கோபி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அவனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் கோபியோட நட்சத்திரம் உத்திராடம் சிந்தாமணி கோத்திரம் கோபி வல்லியா ராத்திரி பூரா உற்சாப்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னான் இப்போ வந்துருவா ஐயா என்னங்க சார் வண்டியை ரெடி பண்ணிட்டாரா ரெடி பண்ணிட்டு எடுத்து போங்க சாவிங்க வண்டியில இருக்குங்க வெரி குட் முதலாளி வீலுக்கு போல்ட்ட போல ஐயோ முதலாளி வீலுக்கு போல்ட் போடாம வண்டி எடுத்து போறாரு Thank you.
கடவுள் காப்பாத்துட்டாரு. I am sorry manager sir. வீல் போர்ட்ஸ் போடல, பிரேக்கும் சரி பண்ணல. அது பையனுக்கு தெரியாது. அவசரப்பட்டு சாவு உங்க கையில கொடுத்துட்டான். அதெல்லாம் இருக்கட்டும். தக்க சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்திருக்கேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றேனே தெரியல. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். நான் போய் வேற வண்டி கொண்டு வரேன். ரவி குடிச்சியா? ஆ குடிச்சிட்டேன். சீக்கிரமா வந்துட்டேன். அண்ணா இங்க சீர கூடுங்க. வந்துறாரே. முதல்ல அந்த பாய்ஸ் அண்ணே முதல்ல நீங்க எனக்கு எதுக்கு பா? உனக்கு தானே பிறந்தநாளே. அதனால தான் சொல்றேன். உங்க செல்ல கொண்டு கேக்குதுல. சரி கொண்ட. நீ சாப்பிடு. ஏய் கோபி இந்தடா புது டிரஸ் போய் மாத்திட்டு வா. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடலாம். அண்ணே இது உங்களுக்கு இது உங்களுக்கு உங்களுக்கு புடவை அண்ணனுக்கு வேஷ்டி சட்டை என் பிறந்தநாள் அன்னைக்கு நான் கொடுக்க ஒரு சின்ன காணிக்கை. அப்படி அப்படி ஆசீர்வாதம். நீ தீர்க்காயுசா இருக்கணும்பா. many many happy returns of the day. ஆமா இங்க கல்யாணம் ஆகணும் யாரும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களே. ஏன் இப்படி அள்ளி குட்டிக்கிறீங்க? கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிடுறது. நல்லா இருக்கு. நான் அவசரமா எஸ்டேட் பங்களா போய் ஆகணும். அப்பா காலத்துக்கு அப்புறம் எஸ்டேட் பொறுப்பை ஏத்துக்க சின்ன மோராளி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. நான் நேரத்துக்கு அங்க இருக்கவானா? அதா இந்த நல்ல நாள்ல நானும் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கேன். என்ன கோபி? அது நம்ம எஸ்டேட் மேனேஜர் இல்ல அவர் காரண பிரேக் சரி பண்ணி போர்டு போடுறதுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. ஒண்டி டவுன் ஸ்பீடா போகுது. அப்புறம் பிரேக் போட்டா எங்க? ஒண்ணும் கிடையாது. அவர் அலறி ஒண்டி ஸ்பீடா போகுது. நானு என் மோட்டர் பைக் எடுத்தேன். உட்காந்த சும்மா மின்னல் வேகம் மின்னல் வேகம் குறுக்கு வழியில் அப்படியே போய் பாஞ்சி கார்ல உட்காந்து அவரை காப்பாத்துட்டேன். நல்லா இருக்கு. ஏன்பா இந்த மாதிரி ஆபத்தான காரியங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? சொல்லு சொல்லு நல்லா சொல்லு 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 சொல்லு. மேனேஜரை காப்பாத்துற நல்ல காரியம் தானே. ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆண்டவன் ஏன் இருக்கா? நம்மளை எல்லாம் காப்பாத்துவான். முதலாளி பேண்ட் ஷூ எல்லாம் கூட போட்டாச்சு. கண்டிப்பா வந்துருவாரு. எல்லாம் பொறுமையா இருங்க. முதலாளி கோட் மாட்டியாச்சு. ஏதோ வந்துருவாரு. முதலாளி வந்துட்டாரு. மாடிப்படி கிட்ட வந்துட்டாரு. அமைதி அமைதி. எஸ்டேட் சூப்பர்வைசர் பாலு. வணக்கம். ஏய் சாப்பிடும் சாப்பிடும். யாருமே குடிக்கல முதலாளி. மேனேஜர் இந்த அழுக்கு பிடிச்சவங்க டர்ட்டி சோலஸ் எல்லாம் கிட்டே வரக்கூடாது. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் ஸ்டேட்ஸ்ல ரொம்ப அழகான சூழ்நிலையில வாழ்ந்தவன். பாபு என் சார்பில் மாலையில கலெக்ட் பண்ணிக்க. கோ 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 மேன். எஸ் சார். ஏப்பா இத விட பெரிய மாலை கிடைக்கலையா? பிஸ்னாரி பசங்களா சார். தப்புடி தப்புடி தொழிலாளிகள் முன்னாடி நீங்க ரெண்டு வார்த்தை பேசணும் சார். ஒன் மினிட். எஸ்டேட் தொழிலாளிகளே, பெரிய முதலாளி இறந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட் பொறுப்பை ஏத்துக்க சின்ன முதலாளி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அவர் ரொட்டி தான் சாப்பிடுவார், பன்னீர் தான் குடிப்பாரு, சென்டர்ல தான் குடிப்பாரு. பாவம் அப்படி வளர்ந்துட்டாரு. ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறீங்க. ஹலோ. எங்க அப்பா காரணம் வேற, என் காரணம் வேற. நான் ரொம்ப கண்டிப்பா இருப்பேன். அசிங்கமாவோ அநாகரிகமாவோ யாராவது நடந்துகிட்டா அவங்களை நான் சும்மா விட மாட்டேன். நீங்களும் ஹாரா கஷ்டப்பட்டு கடினமா ஒர்க் பண்ணுங்க. வார வாரம் கூலி வாங்கிக்கங்க. எனக்கு எதுவுமே அழகா குளிர்ச்சியா கண்ணுக்கு கவர்ச்சியா. பாபு கமான் மேன். வாங்க 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 வாங்க.
தான் சொல்றேன் சின்ன முதலாளி இப்பதான் சிம்மாசன ஏறி இருக்காரு மத்தியானம் எல்லாருக்கும் சோறு போடுவாங்க இருந்து சாப்பிட்டு போங்க 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 வாங்க பா हलो सन फादर इनके पुरन नाल आशीर्वाद पण सन कर्तर उन्ने रक्षिपारा कर्तर इन नामम अर्चिक पडवदा आम अने परंदराला अने उंगलुक्कु एन वाळ्त्तुकळ थैंक यू एन पुरन नाल परसा उनक्कु कोणम इरुक्के एन्नदु पोडवे इनके इद कट्टिकिट्टा स्कूलुक्कु पोणु स्टेल्ला उनक्कु स्कूलुक्कु नेरम अच्चिल्ल यस फादर पोरपडुमा सन अनादि आयिट्ट इंद पोन्न ना எடுத்து வளர்த்தது கூட பெருசுல அவ பேர்ல நீ அன்பு செலுத்தி சொந்த தங்கமாதி நேசிச்சி படிக்கிற செலவையும் நீயே ஏத்துக்கிட்ட இவ்வளவு உதவி செஞ்சிருக்கே அத நினைச்சு நான் பெருமை பெறேன் ஏதோ ஃபாதர் உங்க புனிதர டீச்சர் ஆயிட்டா சீக்கிரம் ஒரு கல்யாணம் ஆயிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஃபாதர் இந்த முதலாளி உங்களை கையோட கூட்டி வர சொன்னார் வரேன் இன்னும் அரை மணி நேரத்துல ஒரு ஜபம் இருக்கு அத முடிச்சிட்டு வரேன் உடனே வரணுமா ஜபம்லாம் அப்புறம் பண்ணிக்கங்க இது கடவுளோட கைங்கரியம்ப்பா ஒத்தி போட முடியாது அட வாங்க ஃாதர் நான் ஃாதர் பாத்துட்டு போயிட்டு வரேன்னு சொன்னார் இல்ல ஏன் மரியாதையா கை பிடிச்சு இருக்கற நீ யாருக்கக்க நானா சன் இது சர்ச் புனிதமான இடம் தவறு செய்றவங்களுக்கு கூட கர்த்தர் கருணை காட்டுவார் அவங்களை விட்டுடு ஓகே ஃாதர் ஃாதர் இனிமே நான் பொறுத்துக்க முடியாது சின்ன ஸ்டண்ட் பண்ண ஸ்டண்டா நீ ஸ்கூல் தானே போற ஆமா வா நான் பண்ற போற வழியில அந்த கதைய சொல்றேன் உட்கார் போயிட்டு வரேன் ஒழுங்கா படம் சொல்லி கொடு ஃாதர் தாமஸ் நீங்க ஒரு கையால வெச்சிட்டு உங்களை கூப்பிட வந்த என் ஆட்களை அவமானப்படுத்தினீங்களா ஏதோ தவறு நடந்து போச்சு அவனும் கொஞ்சம் முன்கோவி அவ சார்பல நான் உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன் உங்க மன்னிப்பு எனக்கு தேவை இல்ல அந்த மெக்கானிப்பைல யா ஆட்களை கவனிச்சுவாங்க உங்களை கூப்டம்ச்ச காரணத்தை சொல்லிடுறேன் நீங்க நடத்த அந்த ஸ்கூலை இடிச்சு மிஸ்டர் ரமேஷ் அங்க ஒரு கிளப் கட்ட போறேன் என் फ्रेंड्स எல்லாம் சந்தோஷமா இருக்க அவங்க பொழுதுபோக்க அப்படிப்பட்ட ஒரு இடம் எனக்கு தேவை மிஸ்டர் ரமேஷ் இந்த பள்ளி கூடத்தை விட்டா நம்ம எஸ்டேட்ல இருக்கிற ஏழு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு मेरे वसदी में क्या? I don't care. इल्लिंगे, उनका फादर अंदर यार ते, इंगल क मान्य माँ कुर्तर कर. आद केंद्र में तो मन अच्छा शिव मिल ले, पत्रों मिल ले. I am sorry. उनके कटे पैसर तक यार के नेहरू मिल ले. इन्हें रेंडु मास आवाज़ तो कुकरें, आज उन्हें स्कूल काली पड़ने का, हाँ? मिस्टर रमेश. You can go. फादर थॉमस, उनके ना निकाबिचे पैसे टें, don't mind it, हाँ?
முதலாளி ஒரு அழகான அம்மா நம்ம ஒரு சாப்புக்கு வந்துகிட்டு இருக்குது. செருப்பாலே அடிப்பேன். நான் அம்மா கிட்ட பார்க்க மாட்டேன்டா. ஐயோ பொண்ணு முதலாளி. ஆடி எல்லாம் பிரமாதமா இருக்கு. என்ன அறிப்பிறேன் கேளு. தம்பி யக்கா என்னப்பா கிண்டல? ஒரு மரியாதை கொடுத்தங்க. ஏதாவது ரிப்பேர் பார்க்கணுங்களா? இல்ல இங்க இருந்து பொன்னரி வீஸ்டேட்டு போனோம். அங்க ஏதாவது பஸ் போகுமா? அதுக்கு இஷ்டம் இருந்தா போகும் இல்லனா போகாதுங்க. ஐயோ யாரடா அது காலங்காத்தால ஐயோ கிராக்கி. சார் எனக்கு பொன்னரி வீஸ்டேட்டு போனோம். அங்க யார் வீடுங்க? எஸ்டேட் மேனேஜர் மகனா? ஆடேடே ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. இல்லையே நான் தூரமா தானே நிக்கிறேன். நான் அது சொல்லலைங்க. நான் வந்த எஸ்டேட்ல தான் இருக்கேன். எங்க நான் அங்க தான் வேலை செய்றாரு. இது ஏன் ஒரு ஷாப் இருக்கு? நான் தான் முதலாளி. உங்க அப்பா காலத்துல ஏதாவது வியாதி வந்தா இங்க தான் அனுப்புவாரு. அது சரிங்க. டாக்ஸி கிக்ஸ் ஏதாவது? டாக்ஸியா? ஊர்ல ரன்னிங்ல இருந்தே ஏதோ டாக்ஸி. இது இங்க கொண்டு சேர்த்துட்டா. ஆனா நான் மனசு வெச்சா நீங்க போய் ஊர் சேரலாம். ஏஸ் கூடவே கொண்டு வாடா. உங்க கார்ல ஏதாவது கொண்டு விட போறீங்களா? எங்க கார்ல உங்க அவசரத்தை பத்தி வராதுங்க. நீங்க இஷ்டப்பட்டா என் மோட்டார்சைக்கிள் போலாம். இஷ்டப்படுறீங்களா? சீக்கிரமா போகணுமே. சுத்திட்டு தாங்க போக முடியும். குறுக்கு வழி ஏதாவது இருக்கா? குறுக்கு வழியா இருக்க? போலாமே. போட்டுக்கல போலாம். இல்லீங்க நீங்க ஒரே அழுக்கா இருக்கீங்க. ஐயோ கால சோப்பு நல்லா குளிச்சங்க. அது இல்லீங்க. மனசு ரொம்ப சுத்தங்க. ஐயோ அது இல்லீங்க. உங்க Dress எம்மேல பட்டா என் Dress பூரா அழுக்காயிடும். அது சொல்றீங்களா? ஏய் பையா நம்ம பொட்டி போட்ட Dress கொண்டா. முதலாளி பாத்தீங்களா இது கைப்படாதது. Thank you.
வரவு வருவது ஆனந்தம். வயது பெண்மகள் வாசனை வேணி தொழ உறவு உணர்வுகள் ஆரம்பம். ஆஹா ஆளும் கூடும் இனிமைகள், ஓஹோ கூடும் பாடும் தனிமைகள், இன்பம் பேரின்பம் பம்பம். வாலிபம் பாடாத பூமாலை, மனதில் வாழ்ந்திடும் எண்ணங்கள் பூஞ்சோலை, ஆனந்தம் பேரானந்தம் ஆனந்தம் பேரானந்தம். அடடா, இதா உங்க வீடா? உங்க அப்பா என்ன பெரிய கஞ்சனா? ஏன் செடியிலேயே செவரு கட்டிட்டாரு? வந்ததுதான் வந்தீங்க, உள்ள வந்து பாருங்க. ஆமாமா, உள்ள வந்து செவரு இருக்கா? பிள்ளையாரப்பா, விநாயகா, என்னோட எந்த பாட்டும் கழலாம என்ன ஜாக்கிரதையா கொண்டு வந்து விட்டியே, உனக்கு கோடி நமஸ்காரம். அவரா சேர்த்தாரு? நான் இல்ல சேர்த்தேன். மாமனாரா, எப்பமா வந்த? ஜஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம். டேடி, இவர்தான் என்ன மோட்டர் பைக்ல கொண்டு வந்து விட்டாரு. நீயா தம்பி, சௌக்கியமா? சௌக்கியமா. ஒர்க் ஷாப்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. உங்களுக்கு இவர் ஏற்கனவே தெரியுமா டேடி? ஏற்கனவே தெரியுமாவா? ஒரு தடவை என் உயிரையே காப்பாத்திருக்காருமா? ஆமா, நீ ஏன் மோட்டர் சைக்கிள் வரணும்? கார் அனுப்பிச்சிருந்தனே. தேடி தேடி பார்த்தேன், அப்புறம் பஸ்ல ஏறி ஊட்டிக்கு வந்து அங்கிருந்த என் மோட்டர் சைக்கிள் அலங்காம குலுங்காம சேஃபா கொண்டு சேர்த்துட்டேன். வாங்க காபி சாப்பிடலாம். அப்புறம் சனி வேலை இருக்கு, நான் வரேன். சுப்பையா, மிஸ் உங்களுக்கு எப்பாவது குறுக்கு வழியில போகணும்னு ஆசை வந்தா என் மோட்டர் சைக்கிள் ரெடி, நானும் ரெடி. உங்க திக்குக்கே நமஸ்காரம். வாழ். இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? ஐயா கேக்குறாரு, சொல்லுங்க. ஏண்டா தப்பா நினைக்காதீங்கம்மா, சும்மா வேடிக்கையாத்தான். சீட்டாண்டிங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அதனாலதான். ஏண்டா டேய், ஏ எஸ்டேட்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சோம்பேறித்தனமா சீட்டாடிக்கிட்டு இருந்தா நான் சும்மா விட மாட்டேன். சார் சார், தொழிலாளிகள் அப்படி அடிக்கிறது அவங்களுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக. என்ன
அதுவும் அவங்க டியூட்டில இல்லாத போது ஏதோ பொழுதுபோக்காக விளையாடி இருக்காங்க. ஏன் எஸ்டேட்ல எப்படி மரியாதை இல்லாம விளையாடலான்னு அவங்களை அநியாயமா தண்டிச்சுட்டாரு. நீங்க பதில் சும்மா இருந்தீங்க, தடுக்கவே இல்லை. அவர் போக்கையே என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் அவசரப்பட்டு ஏதாவது பேசுங்க. வேலை போடும் பயப்படுறீங்க. நீங்க உழைப்பின் சிகரம், விசுவாசமான ஊழியர். போதும் கோபி, கேலி செஞ்சது வா சாப்பிடலாம். ஆமா உன்ன சொன்ன கேலி உங்களுக்கு. இவர் இடத்துல நான் இருந்திருந்தா அவருடைய ஆங்காரத்தை ஒடுக்கி இருப்ப, திமிர் அடக்கி இருப்ப. வரும்போது வாட சாப்பிடலாம். அண்ணியெல்லாம் எழுதி சாப்பிட மாட்டேன், கையில பிசைஞ்சு போடுங்க. பிசைஞ்சுதான் கொண்டு வந்திருக்கேன் கோபி. பிசைஞ்சு உருண்டை பண்ணி போடுங்கன்னு அப்பதான் ருசியா இருக்கும். பருமா இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஊட்டி விட சொன்னாலும் சொல்லுவாங்க. பாப்பா கோபி என்னடா ஒரு கையில மட்டும் கிளவுஸ், ஸ்டைல் என்னது ஸ்டைல். பாபு அன்னைக்கு கூட்டத்துல காமிச்சேனே அதே பொண்ணு தானே இது? அதே பொண்ணுதான். உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஓஹோ, இன்னைக்கு புடவை கட்டி இருக்கு. வரவர அந்த மாதிரி பார்த்தாதான் உங்களுக்கு அடையாளமே தெரியுது. கேடா அவளை ஏற்பாடு பண்ண சொன்னேன், என்னாச்சு? நீங்க சொல்லிட்டீங்க சரி, அது எப்பேற்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அது எத்தனை அப்பனோ, கொஞ்சம் எத்தனை மாமனோ, மச்சானோ, முரடனோ, நாஞ்சானோ, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணாமா? ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, சல்லுன்னு கொண்டு வந்து கண்ணாடி மாளிகையில இறக்கிடுறேன். அப்புறம் அடிதும் அம்மா நமஸ்காரம்மா. நீங்க எஸ்டேட் கண்டக்டர் சின்னையா மகன் தானே? இல்ல கையில பெரம்பு வச்சிருக்கீங்க, ஹெட்மாஸ்டர் மகன். எப்படியோ யாருக்கும் கொஞ்சம் இருக்கீங்களா? ஒரு குடும்ப பொண்ணுன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன பத்தி நான் சொல்லிக்கலையே, என் பேரு பாபு. இந்த எஸ்டேட் முதலாளி ரமேஷ் இருக்காரு, அவருடைய பிஏ. அவங்க அப்பா என்ன ரொம்ப மதிப்பா வச்சிருந்தாரு. காரணம், நான் ஒரு எம்ஏ, இவர் சின்ன வயசுக்காரரா. இன்னொரு எம்ஏ சேர்த்து என்ன டபுள் எம்ஏ வாக்கி ரொம்ப மட்டமா உபயோகிக்கிறாருங்க. இதுல எங்கிட்டயே சொல்றீங்க? ஏமா 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 ஏமா, கொஞ்சம் இல்ல கொஞ்சம் இல்லம்மா. இப்போ விவகாரமே உங்க கையில தான் இருக்குது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம், எங்க முதலாளிக்கு தான் ஏதோ வேணுமா? அது எப்படி உங்ககிட்ட சொல்லி வந்து? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அம்மா ஒரு பொண்ணுக்கு அவகிட்ட இருக்கிற கவர்ச்சி தான் ரொம்ப பெரிய ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா சொல்றீங்க? உங்களை மாதிரி இப்படி சிக்கன சல்லுன்னு அழகா இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுமா. இப்ப எங்க முதலாளி கண்டுபட்டு போச்சே. அவன் ஜென்ரலா முதலாளி நல்ல பொண்ணுதான், இருந்தாலும் சில்லற புத்திக்கார. குடும்ப பொண்ணுக்கும் மத்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல. ஒன் மினிட், உங்ககிட்ட ஒரு சின்ன ரகசியம் பேசணும். வெறும் கையிலேயே தான் இருக்குமா? இருக்கும். என்ன? சரி சரி, எங்க முதலாளி உங்களை தனியா பாக்கணுமா? தப்புதான். என் தங்கச்சி கிட்ட யாராவது இப்படி வந்து கேட்டா எனக்கு கொதிக்காதா? இப்பவே கொதிக்குது. இருந்தாலும் உத்தியோகம் மாசம் மாசம் கையை நீட்டு. அதனால் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி, கொஞ்சம் தயவு பண்ணி, கொஞ்சம் விட்டு கொடுத்து. ஏன் சார் பலவலன்னு பேசுறீங்க? நான் வரணும் அவ்வளவுதானே? சாதாரணமா நான் 100 ரூபாய் வாங்குவேன், இந்த ஆளு பெரிய ஆளு அது இதுன்னு சொல்றீங்க. 300 ரூபாய் கொடுத்துட்டுமே. சப்புன்னு போச்சே. அம்மா உன் கால இருக்கிற செருப்பு கொஞ்சம் கூடு. எதுக்கு? என் புத்திய நான் அடிச்சுக்கணும். உன்ன கேக்குறதுக்கு நான் பயந்தம் பாரு. என்ன எப்படி சார் பயப்பு நடக்கும்? நானு லோ கிளாஸ் கழிப்பட்டிருக்கேன், இது லோ லோன்னு அலையிற கிளாஸ். இந்த செருப்பு முதல்ல சிரிச்சிங்கன்னா வம்பே இருந்திருக்காது. அம்மா தாயே உன் பேர் என்ன? சீதா. அதை மட்டும் மாத்திக்கம்மா. எதுக்கு? பல பேர் வருத்தப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இப்ப என்கிட்ட பேசுற மாதிரி முதலாளி கிட்ட பேசுறாத. நீ உண்மையிலே பெரிய எடுத்து பொண்ணு, உன்னை நான் ரொம்ப வற்புறுத்தி கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நீ அங்க நடிக்கணும். ஓகே? எங்க முதலாளிக்கு கண்ணாடி மாளிகையில ஒரு இடம் உண்டு. இந்த நல்ல காரியங்கள்லாம் அங்கதான் அவர் கோலாகலமா நடத்துவாரு. அதான் பாக்க போறிய? உன் பின்னாடியே வர. இனிமே அதான் எனக்கு தொழில்.
You are so silky, மரியாதை. இது ஊட்டி குளிர்ல கட்டிருப்பாங்க.
குழந்தைங்க பாவம் ரெண்டு கலந்தே சாப்பிட்டோம். எப்படியும் பில்ல பே பண்ண போறது அவர்தானே. வாட் பில் பில் எங்க முதலாளிக்கு உன்னை புடிச்சு போச்சுன்னா எவ்வளவு வேணா செலவிப்பாரு. இப்ப நீங்க விளையாட்டா அந்த ஹோட்டல் வேணும்னு கேளுங்களேன், வாங்கி கொடுத்துருவாரு. ஏ மிஸ்டர் சிஸ்டர், நாங்க இந்த ஹோட்டல வாங்க வரல, நிம்மதியா சாப்பிட வந்திருக்கோம். பில்ல பே பண்ண என்கிட்ட பணம் இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இட்டியே இதையும் போய் சொல்லுமா? அது உங்க சௌகரியம். நான் சொன்னேன், அவர் கேட்கல. இது படியாது. இவரா சரிண்டா இடியட். என்ன என்ன முதலாளி, இதெல்லாம் ஒண்ணும் நமக்கு சரிப்பட்டு வராது. அன்னைக்கு ஒண்ணு வந்து அதான் நம்ம லெவல். நான் என்ன செய்யறேன், நாளைக்கு ஜீப் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போறேன், ஏதாவது மாட்டும். இடியட் நீங்களுமா. இந்த ஹோட்டல் மேனேஜர் வரச்சு. இப்பவே வா. கோ மேன். எஸ் சார். மேனேஜர் என்ன துணிச்சல் பாரு, என் பிள்ளை அவன் பே பண்றானா? அவர் எப்பவுமே அப்படித்தான். அவர்கிட்ட நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். மேனேஜர் இப்போ இந்த ஹோட்டல்ல யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அத்தனை பேர் பிள்ளைய நான் பே பண்ண போறேன். ஓகே கோ ஹெட். என் பிள்ளை சேர்த்துதானே? ஸ்டூபிட். ஓ யூ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சாப்பிடுற எல்லார் பிள்ளையும் மிஸ்டர் ரமேஷ் பே பண்றாரு. மிஸ்டர், who are you to pay our bill? I say நாங்க அஞ்சு பேர் சாப்பிட்ட பில் 84 ரூபாய். இதுல 100 ரூபாய் வச்சிருக்கேன், மீதி 16 ரூபாய் இருக்கு. அது உங்களுக்கு டிப். ஆளுக்கு 8 ரூபாயா? What an insult. ஏங்க, நீ சமையலுக்கு என்ன புறாவா முயலா எத்தனை சுட போறீங்க? வேட்டைக்கு வந்தா லக் வேணும் மேன், சில சமயம் எதுவுமே கிடைக்காம போயிடும். நான் உனக்கு கேட்டா நீ கோச்சுக்க மாட்டீங்களா? லேண்டிங் நிஜமாவே நல்லா சுடுவீங்களா? உனக்கு என்ன சந்தேகம்? இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. அங்க போய் நில்லு, போய் நில்லு மேன். அட பின்னாடி போ மேன், இன்னும் பின்னாடி போ மேன். வாழ்க்கையில முன்னு போறணும் சார். எடுத்த மிலிட்டரி வாக்கு முட்டா நானே வருவேனே, நீங்க சாதாரணமா தள்ள ஐஸ் வைப்பாங்க, நீங்க என்ன சார் பழம் வைக்கிறீங்க? எனக்கு சுட தெரியுமா கேட்டேன்ல. சும்மா கேட்டேன். இப்ப இந்த பழத்தை மட்டும் தனியா சுட்டு கட்டுறேன். எங்கயா பழம்? தலையில வைமே சார். உங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் பண்ணா நான் புழிஞ்சு தரேன் சார். ஏன் சார் சுட்டு எடுத்துக்கிறீங்க? தலையில வைமே. ஆடாம அசையாம இருக்கணும். பழமா நானா? எனக்கு நாக்குல சனி, உங்களை போய் சுட தெரியுமான்னு கேட்ட பாருங்க சார். சார் பாஸ் சார் என்ன விட்டுருங்க சார், நான் வீட்டுல ஒரே பையன், வளர்ற பையன், என கல்யாணம் எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்க சார். நான் ஒரு நல்ல ஐடியா தரேன், நீங்க இந்த பழத்தை ஜீப் பாரத் மேல வச்சு சுடுங்க சார். என்ன ஜீப் கல்யாணம் கார்த்தி எதுவும் கிடையாது பாருங்க. நான் ஆடுறேன், என் பாடி இப்ப எங்க கண்ட்ரோல்ல இல்ல சார். சார் வேணா சார், சார் வேணா சார். கடைசி ஆசை எல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஒரு 1 2 3 ஆள் சொல்லுங்க சார். 1 2 பயத்துல டபாய்க்கு வேணாமா? பேசாம என்ன புதப்பீங்களா எரிப்பீங்களா? இப்ப என்ன மேன் சொல்ற? சுட்டாச்சா? பழம் செதறியாச்சு. என்ன மேனேஜ் உங்களுக்கு? நீங்க கிங்ல ஷூட்டிங் சார், ஷூட்டிங்ல கிங் சார். நான் உயிரோடு இருக்கேன் ரொம்ப மட்டும் தான் எனக்கு புரியுது, வேற ஒரே அளவும் புரியல. ஜீப் எங்க? ஜீப் கம் ஜீப் ஜீப். Baby, it is just a joke. Hello, boy. It is just a joke, huh? Congratulations. Congratulations. Nonsense.
பாலு, உங்க தம்பி கோபி, உங்க விட்டு நான் தங்கிருக்கான்? ஆமா சார். அவன் இப்போ, உங்க பொறுப்புல தான் இருக்கான்? சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்கான். அவனை படிக்க வச்சதே நான் தான் சார். அவனை படிக்க வச்ச நீங்க அவனுக்கு எப்படி மரியாதையா நடந்துக்கிறது சொல்லி கொடுக்கல? முதலாளி, வாட் முதலாளி? யூ சீ மிஸ்டர் பாலு, உங்க தம்பிக்கு முதல்ல காலர் இல்லாத சட்டையா தச்சு கொடுங்க. எங்க முதலாளிக்கு முன்னாடி காலர் தூக்கி விட்டு நடக்கிறான். சரி போனா போதுன்னு விட்டாக்க, நேத்தி அவர் தொப்பிய உண்டி விழா அடிக்கிறான். உண்மையாவா? அது மட்டும் இல்ல, பாதிரியாருக்கு பறிஞ்சுக்கிட்டு என் ஆட்களை அடிச்சு விரட்டி இருக்கான். நல்ல காலம், அன்னைக்கு முதலாளி துப்பாக்கியில இருந்த தோட்டா வில நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன். இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? அவர் கை துடிச்சது சுட்டு இருப்பார். முதலாளி என்ன மன்னிச்சிருங்க, உடனடியா நான் விசாரிக்கிறேன். விசாரிச்சா மட்டும் போதாது, என் கூட மோதலத்துக்கு அவனுக்கு யோகிதம் வேணுங்கிறது சொல்லுங்க. எங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி பிழைக்கிற குடும்பத்துக்கிட்ட இருந்து நான் நன்றியும் விசுவாசத்தையும் தான் எதிர்பார்க்கிறேன். யூ ஃபாலோ? உங்களுக்கு சரி அவனுக்கு சரி இதனுடைய ஃபர்ஸ்ட் வார்னிங். யூ கேன் கோ மிஸ்டர் பாலு. சார், நான் ஏதோ என் வயிற்று பொழுப்புக்காக அப்பப்ப இப்படி குறுக்க பேசிட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் சீரியஸ் எடுத்துட்டு கோபி கிட்ட சொல்லாதீங்க. அவன் ஒரு டைப், ஸ்பேனராலே அடிப்பான். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளாவது உனக்கு நேரம் கிடைச்சது மத்தியானம் வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு ஒண்ணு ஜாஸ்தி வேலை இல்லை, அதான் நேரம் வந்துட்டேன். இத பாரு, கண்ட ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதே. காலையிலே நீ வர்க்ஷாப் போகும்போதே சீக்கிரமா சமைச்சு உனக்கு டிஃபன் கேரியர்ல கொடுத்துறேன், கையோட கொண்டு போயிட. ஆமா, இப்ப உங்களுக்கு இருக்க வேலை பத்தாது, எனக்காக காலையிலே எழுந்திரிச்சு சமைச்சு வேற வேலையில போங்கண்ணே. அடிக்க அவருக்கு அந்த சிறுக்கு இவரே சொல்றாரு. அந்த மரியாதை அவர் காப்பாத்துக்க வேண்டாம். ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறா, அந்த பாத்து சும்மா முடியுமா? ஓஹோ, ஒரு பொண்ணுக்காக பறிஞ்சுட்டு அவரை நீ எழுத்துட்டியா? இங்க வர, இங்க நான் மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், கௌரவமா புழப்பு நடத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கோமா கூட பேசுறது கிடையாது. இன்னைக்கு உன்னால நான் அவர்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா போச்சு. பாரு, உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனது நீ ரவுடித்தனம் படுறதுக்கு இல்ல. மறுபடியும் அவர்கிட்ட தாரா இருக்கிறார் வச்சுட்ட, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க கோவச்சுக்கிறீங்க? கோபி ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான். முதலாளி அதை பெருசு பண்ணி உங்ககிட்ட ஏதேதோ சொல்லிருக்காரு, நீங்களும் சத்தம் போடுறீங்க. இவர் இப்படிதான் பேசுவாரு, ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்யறாரு இல்ல. எனக்கு நான் தலையெழுத்து, நான் என்ன ஒரு முதலாளி கிட்ட கூலியா வாங்குறேன்? வார்த்தை அடகி பேசுறேன். நீ என் தம்பியா இல்லாம இந்த வீட்டுல தங்காம இருந்திருந்தா இந்த கவலை பட மாட்டேன். இப்ப சொல்ற கேட்டுக்க, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் முதலாளிக்கு அடங்கிதான் போடும். இம்பாசிபிள். சாதி சாப்பாடு எழுந்து போறேன். சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். அவன் சாப்பிடாம போறான், அவனை கூப்பிடுங்க. என்னதா இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளை, நீங்களும் இவ்வளவு தூரம் பேசிருக்க கூடாது. இந்த வீட்டுல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த உரிமை அவனுக்கு இருக்கு. கோபி, சின்ன விஷயம், இதுக்கு போய் சாப்பிடாம போலாமா? இந்த பருப்ப குடும்பம் இருந்தா இந்த மாதிரி சண்டை செஞ்ச ஒரு வரத்தான் செய்யும். அதுலயும் நான் பெரியவன், சத்தம் போடக்கூடாத. கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கன்னு சொன்னேன். எப்படி நடந்து கூடாது எனக்கு தெரியும். உங்களுக்கு கூட முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தி, பொறுமையா இருக்க கத்துக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சார், உங்க ஸ்டேட்டஸ்க்கு நீங்க போன் எடுத்து சுத்தினா நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு டானு கண்ணாடி மாளிகையில வந்து நிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி புது சைக்கிள், மிச்சர் போட்டலாம், முட்டாய போட்டலாம்ன்றீங்களே, உங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இல்ல சார்? ஒரு பொண்ண டீஸ் பண்ணி டீஸ் பண்ணி வழிக்கு கொண்டு வரலாம்னா இன்பமே இருக்கு. உனக்கு என்ன தெரியும் லவ் பத்தியா? என்ன, எங்க நீங்க லவ் பண்ண விட்டீங்க? என் பாதி வாழ்க்கை உங்களுக்கு ஏற்பாடு பண்றதுலயே போயிடுச்சு. ஆமா, சரிங்க சார், உங்க பாவத்தை இந்த பழுவு நான் தான் சார் சுமந்துட்டு வரேன். டேய், பங்களா வந்தாச்சா? பங்களா வந்தாச்சா சார்? மேனேஜர் சார், சார் முதலாளி மிஸ்டர் ரமேஷ் வந்திருக்காரு. ஓ, நீங்களா? உட்காருங்க, அப்பா குளிச்சிட்டு இருக்காரு. அவர் அவசரப்படுத்தாதீங்க, அப்படியே வந்துட போறாரு. இன்ஃபேக்ட் உன்னதான் பாக்க நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கா இதோ இந்த புது ஹீரோ சைக்கிளை கொண்டு வந்திருக்காரு. நேத்து உன்னுடைய பழைய சைக்கிள் டேமேஜ் ஆச்சு இல்லையா, அதுக்காக தான் இந்த புது சைக்கிள். அண்ட் திஸ் இஸ் மை பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் சொல்லாதீங்க, இட்ஸ் ரீப்ளேஸ்மென்ட். பதிலுக்கு பதில் சைக்கிள் கொண்டு வைக்க வேண்டியது உங்க தலையெழுத்து. கொஞ்சம் புடிங்க. என்னங்க நீங்க டான்டான்டான் பேசுறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு பாசம் மலர், அண்ணன் தங்கச்சி விவகாரம், தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க வாங்க, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? பரவாயில்ல பரவாயில்ல.
அதுல பாருங்க விளையாட்டா உங்க மகளுடைய சைக்கிளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து போச்சு அவ வருத்தப்பட கூடாதுங்கிறதுக்காகவே புது சைக்கிளா வாங்கிட்டு வந்துட்டேன் என்னமா இதெல்லாம் அப்பா அவர் ஏதோ ஆக்சிடென்ட்னாரு அது இல்ல இது ஒரு இன்சிடென்ட் அவரோட ஸ்டேட்டஸ்க்கு எப்படி வேணா ஜோக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு இவங்களுக்கு டீ காபி ஏதாவது கொடுமா கரெக்ட் அப்படியே ஒரு சின்ன பிளேட்ல முதலாளிக்கும் பெரிய பிளேட்ல எனக்கும் பிஸ்கட் கொண்டு அப்பா நீங்க ஏதோ ஆடிட் மீட்டிங் போறேன்னு சொன்னீங்கல போறியா ஆமாமா சுத்தமா மறந்தே போயிட்டேன் நல்ல காலம் ஞாபகப்படுத்தினேன் நான் உடனே போயான சார் என்னங்க இது நானே இங்க இருக்கேன் மீட்டிங் என்ன அவசரம் அதுக்கு இல்ல சார் இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சதும் ஆடிட்டர்ஸ் எல்லாம் ஈவினிங் பிளேட்ல மெட்ராஸ் போறேன்னு சொல்றாங்க நாம உடனே போயான சார் ஆமாப்பா டைம் ஆச்சு சீக்கிரமா புறப்படுங்க ஏ சார் இன்னமா உங்களுக்கு புரியல இன்னைக்கு நோ டீ நோ பிஸ்கட் நாம இன்னும் இங்க இருக்கணுமா ஓகே இன்னொரு தடவை வந்தா போச்சு நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன் என்ன இந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் இன்னமே அடிக்கடி வருவார்னா உங்களுக்கு இன்னமே அடிக்கடி புது கார் புது ஜீப் வந்துட்டே இருக்கும் லக்கி கேர்ள் நானும் ஒரு பொண்ணாவே பிறந்திருக்கலாம் ஹலோ கோபி ஹலோ என் முகத்தை பார்த்தது போதும் சைக்கிள பாருங்க புதுசா இருக்கு எஸ்டேட் ஓனர் மிஸ்டர் ரமேஷ் கொண்டு கொடுத்தாரு ஓ பரிசா இல்ல அவர் செஞ்ச அக்கிரமத்துக்கு அபராதம் அக்கிரம அவர் செய்யல நான் தான் செஞ்சேன் நீங்க செஞ்சீங்களா யார் சொன்னது எங்க என்ன சொல்றாரு பெரிய மனுஷங்க கிட்ட எல்லாம் ஏன் தகராறு வச்சுக்கிற அவங்க எல்லாம் என்ன தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாரு என்ன அவங்க மனுஷங்க இல்லையா முதலாளிங்களா படத்துல மிதக்குறாங்களா செல்வத்துல இருந்து புரள்றாங்களா நல்லா இருக்கே உங்க அண்ணன் சொல்ற நியாயம் அவர் செஞ்ச தப்புக்கு உங்களையே கோச்சுக்கணும் அவர் அப்படிதான் சொல்வாரு ஏன்னா தம்பி இல்ல என்ன சாப்பாடு போட்டு பியருக்கு படிச்சு வச்சிருக்காரு அதுவும் லிட்ரேச்சர் நீங்க பிஏ லிட்ரேச்சர் அன்பார்ச்சுனேட்லி படிப்பை விடுறாத படிச்சு பட்டு வாங்கின எல்லாம் கை நிறைய சம்பளம் வாங்கி ஓஹோனா இருக்கா அவங்க லாட்டரி அடிக்கிறான் தப்பு செய்யறவன் எவ்வளவு பெரிய சீமானா இருந்தாலும் தட்டி கேட்காம நான் இருக்க முடியாது அதான் என்னுடைய கேரக்டர் உங்க அண்ணன் அவர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறாரு இல்லையா அதனாலதான் அவருக்கு சாதகமா பேசுறாரு சாதகமா பேசல அது அவருடைய பலகீனம் கோழத்தனம் அந்த அடிமைத்தனத்தை தான் நான் இருக்கிறேன் A great man has already raised the slogan, all for one and one for all. But still these people have inferiority complex and slavish mind which I hate, Radha. I hate. Radha, நான் மட்ராஸ் போற முடிவு பண்ணிட்டேன். மெட்ராஸ்கா? விரும்புறேன் Bye.
மாதிரி காதல் தீஜ்வாலைகள் மிஸ்டர் ரமேஷ் இல்ல
அவர் ஃாதரை மீட் பண்ணி ஸ்கூல ரெண்டு மாசத்துல காலி பண்ணி என்கிட்ட ஒப்படைக்கணும் இல்லனா எல்லாத்தையும் வச்சு தரமட்டம் ஆக்கிடுவேன்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு ஏழு பசங்க படிக்க கூட அவனுக்கு பிடிக்கலையா சின்ன வயசுல எஸ்டேட்டை வேலை செய்ய வச்சு எதிர்காலத்துல ஒரு அடிமை சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறான் அந்த பள்ளிக்கூடத்தை அவன் எப்படி நான் பாக்குறேன் அந்த சுவலிருந்து ஒரு செங்கல் கீழே விழுந்தாலும் அவன் உடம்பு இருக்க எறும்பெல்லாம் நுரங்கிடும் ஏன் இப்படி கோவப்படுறீங்க நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பொறுமையா இருக்கணும்னு நான் சொல்லிருக்கேன்ல அக்கமசரங்களை பார்த்தா ரத்த கொதிக்கும்னு சொன்னீங்க கோபி நான் இல்லைன்னு சொன்னேனா கோவப்படுறதை விட்டுட்டு அதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசனை பண்ணுங்க இருங்க இருங்க நான் என்னவோ நீங்க இப்பதான் முதல் முதல்ல சந்திக்கிற மாதிரி நினைச்சு ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன் நீங்களும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நினைச்சீங்களே ஆமா நடிச்சோம் என்ன இப்போ பொறுமை பொறுமை இப்பதானே சொன்னேன் கோபம் வரும் அப்ப சரி நீங்க ரெண்டு பேரும் இருங்க நான் வரேன் ஐயோ பாத்திர போறா அவ்வளவு படிச்சு பண்ண ஆப்பிள் இருக்கு சாண்ட்விச் இருக்கு பிஸ்கட் இருக்கு கேக் இருக்கு கறிப்பொடி கறிப்பொடியா ஆ இது இருக்கே ஆமா பிக்னிக் வந்திருக்கோம் கறிப்பொடி இருக்குடி கூப்பி வந்த உடனே ஒரு ஜோக் பண்ணணும் இந்த டவல்ல இத பொத்தி நல்ல தடவி மடிச்சு வச்சுக்குவேன் கூப்பி வந்த உடனே மூஞ்சி தொடச்சுக்குங்கன்னு சொல்லி இந்த டவலை கொடுப்பேன் கறிப்பொடியை கவனிக்காம மூஞ்சியை தொடச்சுப்போம் முகம் எல்லாம் கறியாயிடும் எப்படி நம்ம ஜோக் பாவண்டி பாவத்தை பார்த்தா கொஞ்சம் த்ரில் இருக்க வேண்டாமா ஏய் அங்க பாருடி வெள்ள கருதி வருதுடி சனிய இங்க எதுக்கு வந்து நிறுத்துது நம்மள தேடி வருது வம்பளப்போ வாங்கி கட்டிட்டு போட்டுமே ஹலோ ராதா ஹலோ ரமேஷ் ஹவ் ஆர் யூ ஹவ் இஸ் லைஃப் வெரி ஸ்வீட் ஓ பிக்னிக் வந்திருக்க உனக்கு கம்பெனி கொடுக்க போய் போய் ஒரு பொண்ணு தான் கிடைச்சாளா இப்பதான் நீங்க வந்திருக்கீங்களே எங்களுக்கு என்ன குறைச்சல் விருந்தாளி பசியோட வந்திருக்கேன் என்ன வச்சிருக்கேன் பால் பழம் பவுடர் என்னங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க இப்படி ஐயோ மூஞ்சி பூரா மண்ணை படிஞ்சிருக்கு மண்ணா ஒரே அழுக்கா இருக்கு அழுக்கா இப்படி தொடச்சாலாம் போகாது முகத்தை கழுவுங்க ஏய் தண்ணி குடி வாங்க இந்தாங்க தொடச்சுக்குங்க ஓ தேங்க் யூ ஓ அச்சா மிஸ்டர் ரமேஷ் கூப்பிட்டுருக்கீங்களா ஒரு கப் டீ குடுக்கறேன் குடிச்சிட்டு உடனே போயிடுங்க ஹலோ உங்க கொம்பு உங்க பைப்பு உங்க கண்ணாடி அடடட பாவம் பெரிய மனுஷன் கரிமுஞ்சோட போயிட்டு இருக்காரு போட்டுமே நாலு பேர் பார்த்து சிரிக்கட்டும் கோபினா நீங்க தப்பிச்சீங்க ஏ உங்க மூஞ்சில கறி பூசணும்னு போட்ட பிளான் பாவம் அவர் வந்து மாட்டிக்கிட்டார் ஏ மூஞ்சில ஆமா கறி ஆமா உட்காருங்க திம்பம் திம்பம் உட்காரு ஆமா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் எதுக்கு நான் வரேன் ஐயோ மிடசில நீங்க இரு நீ போயிட்டனா இவ சேர குறும்ப எல்லாம் என்னால தாங்க முடியாது ஆமா நீ கிள்ளிடுவே தின்னுடுவே முழுகிடுவே எதுவும் எல்லாத்து கரை கொடுத்த மாதிரி இது பாருடி எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓகே எப்படி இருக்கப்ப இல்ல என் பேர தப்பே இல்ல ஏ மூஞ்சில
கறி பூசுறியா? இங்க திரும்ப என்ன மேன், என்ன அப்படி பாக்குற? நான்சென்ஸ் சார், உங்களை பார்க்க டெவலப்மெண்டா வந்திருக்காங்க சார். நீங்க முகத்தை கழுவிட்டு டிரஸ் கட்டிட்டு வந்திருங்க சார். அவங்களை வெயிட் பண்ண வச்சா நல்லா இருக்காது சார். அவங்க வெயிட் பண்ணா பரவாயில்ல சார், அப்புறம் சிரிச்சு கிரிச்சது நல்லா இருக்காது சார். அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, அவங்களை தெரிஞ்சாதான் சார். அதுவும் எனக்கு தெரியும். என்ன சிரிக்கிறா? நீ தப்பா எடுத்துக்காத, உன் தம்பி கோபி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு தடவை உயிரையே காப்பாத்திருக்கான். இருந்தாலும் மோலாடிய என் மகன் உன் தம்பியோட சம்பந்தப்படுத்தி கண்டிச்சு பேசினப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஸ்டேட்டஸ் ஒண்ணு இருக்கே மேனேஜர் சார, என் தம்பி கொஞ்சம் துடிப்பானவனை தவிர ரொம்ப நல்லவன். உங்க கௌரவம் பாதிக்காம இருக்க அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். வேணும்னா அந்த ஊரை விட்டே அவனை அனுப்பிச்சிடுறேன். அந்த அளவுக்கு முடிவு பண்ணணும். புத்தி சொல்லு, படிச்ச பையன் சொல்லாதப்பான். ஓகே மேனேஜர் சார். வருத்தப்பட்டாரு. அவங்க உச்சாணி கலையில் இருக்காங்க, நமக்கு அதெல்லாம் எட்டுமா? இந்த காதல் கன்றாவி எல்லாம் என்னோட விட்டுடு. இருங்களே, அந்த பொண்ணு கோபி காதலிக்குதோ என்னமோ. கரெக்ட், நீ முதல்ல அவரை என்ன காதலிச்சா? நல்லா இருக்கு. அவ சின்ன பொண்ணு சிரிச்சு பேசிருப்பா, அத நீ வளர்க்கறதா? முதல்ல நீ நல்லவனா இருக்க முயற்சி பண்ணு. என்னங்க இந்த மாதிரி விஷயத்த வெளிப்படையா பேசுறது நல்லது இல்ல. கோபி திருந்திடுவான், வாங்க உள்ள போலாம். திருந்திடுவாரா? சீ 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 சீ, காதலிக்கிறதும் தப்பா? மிஸ்டர் பாதோட தம்பி என்ன உலகத்தில் வரக்கூடாது? ஸ்டைல் அழுது போக கூடாது? ஒரு பிள்ளை இருந்து பார்க்க கூடாது? எதுக்குதான் கண்டவன் கிடையாதா? நோ 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 நோ, காதல் மகத்தான, நான் அதை மறக்கவே முடியாது. ஹலோ மிஸ்டர் ரமேஷ், உங்க பர்த்டே நாளைக்கு தான் சொன்னீங்க? எஸ் நாளைக்கு. ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி வீசுவேன். நைட் ட்ரிங்க்ஸ் உண்டு, டின்னர் உண்டு, ஆல் ஷுட் கம். லெட் அஸ் என்ஜாய் தி டே. நீ சொல்ற ஜோவியல் ஒன். ஒரு ஸ்பெஷல் கேம் பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும், நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ்டேட் தோழர்களே, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இன்னைக்கு நம்ம முதலாளியோட பிறந்த நாள். அதனால அவர் பெரிய மனசு பண்ணி உங்களுக்கு எல்லாம் பரிசு தர போறாரு. ஆம்பளைங்க மட்டும் வேலைக்குள்ள வாங்க 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 வாங்க. இப்ப நம்ம முதலாளி வெள்ளி காசு அள்ளி கீழே போட போறாரு. நீங்க எல்லாம் அதை பொறுக்கி எடுத்துங்க. சாமர்த்தியம் உள்ளவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஓடுங்க முதலாளி. Oh, my God.
பையனோட பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தான். சார், டு வாட் இஸ் சே. ஐயனே போயிட்டான், யாருங்க என்ன காட்டுவிடும். திமிர் பிடிச்ச ஜாதி.